தெற்கு அந்தமான் கடல் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 27 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களும் எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் தெற்கு அந்தமான் கடல் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 27 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாணிக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதியில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னையில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடலாம் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு குறையக்கூடிய தொடங்கியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சுட்டாங்க. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 30ஆம் தேதிக்கு பிறகாக மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில நமக்கு முன்னதாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 26ஆம் தேதி வாக்கில் உருவாகும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அது வலுவடைவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய 29ஆம் தேதி வாக்கில் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகாக அது நகரும் திசையை பொறுத்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 27ஆம் தேதி உருவானதுக்கு பிறகாக அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 29ஆம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவெறும் என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னதாக அது அறிவிக்கப்பட்டிருந்த நாட்களை விட 1 நாள் தாமதமாக உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானாலும் 29ஆம் தேதி தான் அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.